ஸோ அந்த கேம் வந்து நம்ம வந்து விளையாட போகிறோம். இன்வெஸ்டிகேட் போயிட்டுருக்கோம். இப்போ என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா, செரல் ப்ரோல் எலக்ட்ரிக் ரேசர் பென்சில் கேஸ் இதெல்லாம் வந்து நான் கண்டுபிடிச்சிட்ருக்கேன். இந்த கேம் வந்து லைவாக நான் வந்து விளையாடுறது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போஸ்ட் போடுறேன் லைவ் ரெக்கார்ட் பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு பென்சில் கேஸ் கண்டுபிடிச்சாச்சு. என்ன இருக்கான்னு பாருங்கள். ப்ரோம் ஹேட் டக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கும் போது கண்ணுக்கே தெரியாது எதுவுமே. ஸோ ப்ரோம் கண்டுபிடிச்சாச்சு. கோல்டன் பிரேஸ்லெட் இங்கே இருக்குது. ஹேட் பின்னாடி கதவு பின்னாடி இருக்குது. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம். கோல்டன் பிரேஸ்லெட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். டு டூ லிஸ்ட் என்ன இருக்குது வாஷ் பேஷன் மேலே. ஸோ இந்த மாதிரி ஒரு கேம் விளையாடும் போது நம்மளுடைய மைண்ட்லாம் வந்து இதுக்குள்ளவே ஓடிச்சுக்கலாம். ரொம்ப டென்ஷனாக. ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சோமே போனஸ் வந்துடும். இந்த கேஸில் போனஸ் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிடலாம். வந்து வாங்கினாதான் அடுத்தடுத்து அப்படியே போயிட்டே இருக்கோம். இந்த கேம் வந்து வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சும்மா இப்போ வந்து விளையாடுறதை வந்து உங்கள்கிட்ட போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து காயின்ஸ்லாம் வந்ததும் நம்ம நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும், இந்த இன்வெஸ்டிகேஷனில் அடுத்த லெவலுக்கு என்ன போகணும், என்ன கண்டுபிடிக்கணும், இன்வெஸ்டிகேஷனுக்கு என்னென்னலாம் வேணும் அப்படின்னு இதில் வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ இருக்குது இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் போகிறதுக்கு. ஸோ நான் வந்து ரெண்டு தான் முடிச்சிருக்கேன். இவர் கூட தான் நான் இப்போ வந்து இப்போது விளையாட போகிறேன். என்னுடைய நேம் ப்ரீத்தின்னு நான் போட்டிருக்கேன் இந்த கேமில். இவர் பேர் வந்து ரமிரேஸ். இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ காரில் போகிறவங்களுக்கு ஒரு ஃபீல், அவ்வளோ ஒரு போலீஸ் காரில் போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இன்வெஸ்டிகேஷனில் அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஒரு கார்டன்களை வந்திருக்கோம். ஆப்பிள், கேன் ஆஃப் பெயிண்ட், க்ரோ ஹேட்டிங். க்ரோ வந்து மேலே வீட்டு மேலே இருக்குது. கேன் ஆஃப் பெயிண்ட் வந்து சைடில் இருக்குது. எல்லாமே வந்து கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து சிக்கன் கண்டுபிடிச்சிட்டோம்னா பாயிண்ட்ஸ் கிடக்கிடையான்னு வந்துடும். ஸோ ஹேட்டு சன் பாருங்கள் மேலே வீட்டு மேலே இருக்குது. அதனால் கண்டுபிடிக்கவே இல்லை சன் எங்கடா இருக்குது யோசிச்சிட்டோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம்னா காயின்ஸு பாயிண்ட்ஸ்லாம் கம்மியாக வரும். கேம் வந்து இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேம் லெவல் நான் போகிறது உங்களுக்கு வேணும்னா ஃபில் பண்ண லைக் ஷேர் பண்ணி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லெவல் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? பாய். கண்டுபிடிக்க முடியும்.